அன்பிற்குரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம். இன்று அவையினுடைய பாடல் ஒன்றோடு உங்களை சந்திக்கின்றேன். அவையின் பாடல் என்றாலே மிக எளிதாக பொருள் விளங்கக்கூடிய பாடல். அதிலும் இந்த பாடலை பார்த்தீர்கள் என்றால் எங்கள் வாழ்வோடு மிக மிக பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு பாடல். எத்தனையோ நீதி நூல்கள், அறநூல்கள் எல்லாம் இதை பற்றி சொல்லி இருக்கும். ஆனாலும் நாங்கள் இன்று வரைக்கும் அதை காது கொடுத்து கேட்டதே இல்லை, வாழ்க்கையிலே அதை பின்பற்றியதே இல்லை. ஒருவரை பார்த்து, ஒரு மனிதரை பார்த்து, அவருடைய வெளித்தோற்றத்தை பார்த்து அவரை பற்றி எடை போடுகின்ற பண்பு என்பது எங்களில் பல பேருக்கு நிறையவே இருக்கிறது. ஒரு மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய பண்புகளை பாராமல் அவருடைய வெளித்தோற்றத்தை பார்த்து அவர் எப்படிப்பட்டவர் என்று உடனேயே முடிவு கட்டி விடுகிறோம். அது எத்தனை தவறானது என்பதுதான் இந்த பாடல் எங்களுக்கு சொல்ல போகின்ற பொருள். எங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு பார்த்தால் தெரியும், நாங்கள் ஒரு மனிதனை பார்த்த உடனேயே இவர் அப்படியா இருக்குமோ, இவர் இப்படியா இருக்குமோ என்று சிந்திப்பதிலே எந்த விதத்திலும் குறைவுபட்டவர்கள் இல்லை. பாடலை இப்பொழுது பாருங்களேன். மடல் பெரிது தாளை மகள் இனிது கந்தம், உடல் சிறியர் என்றிருக்க வேண்டா. கடல் பெரிது மண்ணீரும் ஆகா, அதன் அருகே சிற்றுரல் உம்மீரும் ஆகிவிடும். என்ன ஒரு எளிமையான வார்த்தை பிரயோகம் இந்த பாடலிலே என்று பாருங்கள். எல்லோருக்குமே தெரிந்தது, அதிலும் எங்களுடைய தாயகத்திலே இருந்து வந்த எங்களுடைய தலைமுறையை சார்ந்தவர்களுக்கு மிக நன்றாக தெரிந்த விஷயங்களை வைத்துக் கொண்டுதான் இந்த பாடலை அவை பாட்டி எங்களுக்கு தந்திருப்பார். மடல் பெரிது தாளை, தாளை மரம் எல்லோருக்குமே தெரியும். தாளையினுடைய மடல் பெரிது, அதற்குள்ளே இருக்கக்கூடிய மலர்ந்து வரக்கூடிய பூ கூட பெரிதாக இருக்கும். மடல் பெரிது தாளை, தாளையினுடைய மலர் மிக பெரிதாக இருக்கும். மகள் இனிது கந்தம், மகிழம்பூவும் தெரியும், எங்களில் பலருக்குமே தெரிந்தது மகிழம்பூ மிக சிறியதாக இருக்கும். ஆனால் இந்த இரண்டுக்கும் இடையிலே என்ன வேறுபாடு என்றால், தாழம்பூவினுடைய மனம் ஒரு கொஞ்சம் மனம் இருக்கும், ஏதோ ஒரு விதமான மனம் இருக்கிறது. ஆனால் அது நாங்கள் விரும்பி நுகர்வதற்கு உரிய மனமாக இருக்காது. அது தாழம்பூவினுடைய வாசத்தை பெரிதாக யாருமே விரும்புவதில்லை. ஆனால் பார்த்தால் தாழம்பூ பெரிய பூவாக மடலோடு கூடியதாக இருக்கும். தாழை மரம் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் மகிழம்பூ சின்னஞ்சிறியதாக இருக்கும். ஆனால் அதனுடைய வாசம் எத்தனையோ கட்டைக்கு அங்கால் மணக்கக்கூடிய விதமாக இருக்கும். மிக பெரிய தூரத்திற்கு அதனுடைய வாசனை பரவும். அப்படி அந்த பூ சிறிய பூவாய் இருந்தாலும் தன்னுடைய வாசத்தால் எல்லோரையும் கவர்கிறது. உடல் சிறியர் என்றிருக்க வேண்டாம். ஒருவரை பார்த்து அவர் கட்டையா குட்டையா சின்னவரா ஏழையா என்று ஒருவரை பார்த்த மாத்திரத்தில் எடை போட்டு அவருக்குள்ளே இருக்கக்கூடிய தகுதிகளை நாங்கள் எடை போட்டு விடக் கூடாது. மடல் பெரிது தாளை மகள் இனிது கந்தம், உடல் சிறியர் என்றிருக்க வேண்டாம். அவைய முதல் அடியிலேயே சொல்லி விடுகிறாள். நீ தாழ மரத்தை பார், மகளம் மரத்தை பார், மகளம் பூவை பார். இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாடு போலத்தான் மனிதர்கள் கூட சிறியவர்களாக இருக்கக்கூடும். ஆனால் அவர்களுக்குள்ளே மிக பெரும் திறமைகள், தகுதிகள் இருக்கக்கூடும், நல்ல பண்புகள் இருக்கக்கூடும். அதை பாராமல் அவரை சிறியவர் என்று சொல்லிவிடாதே. கடல் பெரிது மண்ணீரும் ஆகா, அதன் அருகே சிற்றுரல் உண்ணீரும் ஆகிவிடும் என்று அடுத்து சொல்லுகிறாள். எந்த பெரிய கடல், இந்த உலகத்திலே கடல் தானே பெரிய அளவிலே இருக்கிறது, நீர்ப்பரப்பு தானே அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த கடலில் எதற்கு உதவும் என்று சொல்லுங்கள். அந்த பெரிய கடல் இருக்கிறது, குடிக்க முடியுமா, குளிக்க முடியுமா? அதிலே குளித்தால் கூட ஓடி வந்து இன்னும் ஒரு நல்ல நீரிலே குளிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கடல் நீர் பெரிதாக இருக்கிறது என்பதற்காக அது பயனுடையது என்று சொல்லிவிடக் கூடாது. அதன் அருகே அந்த கடல் பரப்பிலே, கடற்கரையிலே சிற்றுரல் உண்ணீரும் ஆகிவிடும். அதன் கரையிலே ஒரு சின்ன ஊரலை கிண்டி பாருங்கள். நல்ல தண்ணீர் வந்தால், அந்த ஊரலுக்குள்ளே நல்ல தண்ணீர் இருக்குமா இருந்தால் அது உண்ணீரும் ஆகிவிடும். அது நாங்கள் சாப்பிடக்கூடிய அளவு ஆகிவிடும். அவ என்ன சொல்ல வருகிறாள், அந்த பெரிய கடல் இருக்கிறது ஆனால் எந்த பயனும் இல்லை. ஆனால் ஒரு சின்ன மண் ஊரல் இருந்தால் அதற்குள்ளே வரக்கூடிய நீர் எல்லோருக்கும் பயனுள்ளதாக, எங்கள் தாகத்தை தீர்த்துவிடக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லுகிறாள். என்ன ஒரு அருமையான உதாரணம் என்று யோசித்து பாருங்கள். வாழ்க்கையிலே இப்பொழுது எங்களுடைய சம்பவங்களை, வாழ்க்கையிலே கடந்து போன சம்பவங்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள்.
நாங்கள் சின்னவர்கள், சிறியவர்கள், அறிவற்றவர்கள், பலவீனமானவர்கள், ஏழைகள் என்று ஒதுக்கிய எத்தனை பேருக்குள்ளே எத்தனை பெரிய திறமைகள் இருந்து அவர்கள் வாழ்க்கையிலே முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். இல்லை, எங்களுக்கு எத்தனை தடவை உதவி இருக்கிறார்கள் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அதனால் யாரையும் புறத்தோற்றத்தை வைத்து எடை போட்டு விடாதீர்கள் என்று அவ்வை சொன்னதை நாங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்தால் பல சந்தர்ப்பங்களில் எங்களுடைய மன துன்பத்தை குறைத்து கொள்ள முடியும். ஒரு நேரத்தில் நாங்கள் ஒதுக்கியவர்கள் பின்னால் நாங்கள் இருந்து சிந்திக்கின்ற பொழுது எங்களுக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறார்கள், அவர்களுக்குள்ளே எவ்வளவு நல்ல பண்பு இருக்கிறது என்றெல்லாம் சிந்திக்கின்ற பொழுது அது எங்களுக்குத்தான் வலியை தரும். அதனால் அவையினுடைய இந்த பாடலை நெஞ்சுக்குள்ளே போட்டுக்கொண்டு மனிதர்களை ஒருபோதும் புறத்தோற்றத்தை வைத்து எடை போடா பண்பை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். மடல் பெரிது தாழை மகளினிது கந்தம் உடல் சிறியர் என்று இருக்க வேண்டா, கடல் பெரிது மண்ணீரும் ஆகா, அதன் அருகே சிற்றூரல் உன்னீரும் ஆகிவிடும். இந்த பாடலை நாங்கள் மனனம் செய்து கொண்டால் கூட எங்கள் வாழ்க்கைக்கு அது பயனைத்தான் தரும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.